ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, வாங்கி பாத்து கத்திரிக்காய் சாதம் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு பொடி வந்து ரெடி பண்ணுறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா, வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, காஞ்ச மிளகாலாம் சேர்த்து வறுத்துக்கிறேன். கூடவே வந்து 2 ஸ்பூன் வந்து மல்லியும் வந்து சேர்த்து வறுத்துக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை எள்ளு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கசகசா 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து சேர்த்து வறுத்துக்கிறேன். இது சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் ரைஸுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக கருணக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இதை போல் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 பாத்திரத்தில் தண்ணி விட்டு கருணக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு, மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 சைடில் வந்து குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையானதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வறுத்து ஆற வச்சதை பொடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஊற வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானலில் வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதுலேயே வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கிறேன். முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு வதக்கிக்கிறேன். அடுத்தது கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியோடு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மூடி வைக்கலாம். கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழையக்கூடாது, அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் குழஞ்சிடும். இந்த டைமில் வந்து நம்ம இப்போ அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வைக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சாதம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு கிளறிக்கலாம். அதுக்குள்ளே வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தோசைகள் போட்டுட்டு இந்த கருணக்கிழங்கை வேக வச்சதை மிளகாத்தூள், உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துடுறேன். இப்போ கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சாதம் போட்டு கிளறிக்கலாம். கத்திரிக்காய் வேக வைக்கக்குள்ளே உப்பு வந்து கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ சாதம் கிளறக்குள்ளே கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். இப்போ லஞ்சு ஒர்க் வந்து முடிஞ்சுது. இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து நம்ம சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு அரிசி அப்பளம் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான லஞ்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து அரிசி நோய் உப்மா வந்து செய்யலான்னு இருக்கேன். இந்த அரிசி நோய் வந்து நம்ம ஏற்கனவே வந்து 3 ப்ரிப்ரேஷன் வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் எப்படி செஞ்சதுன்ட்டு. இப்போ அதை வச்சுட்டு தான் வந்துட்டு நான் உப்மா வந்து செய்ய போகிறேன். இதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்புலாம் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு 1 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன்.
1 டம்ளர் அளவுக்கு இந்த நொய் எடுத்துக்கிறதுனால நான் 3 டம்ளர் தண்ணி வச்சிட்டு உப்புமா வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். மிளகு சீரகம்லாம் இதில் இருக்கிறதுனால நல்லா காரமாக இருந்தது. அரிசி நொய் உப்புமாவோடு சேர்த்து கேரட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ஒர்க்கும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக வாங்கின மைக்ரோ ஓவனில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பால் வந்துட்டு சுட வச்சு பார்க்கலாம். இதே போல் லிக்விட் ஐட்டம்லாம் வந்து நமக்கு செய்யறதுக்காக தனியாகவே இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, பி வேரேஜ்னு. இந்த ஆப்ஷனில் வச்சுட்டு நம்ம வந்து பால், டீ, காஃபி இதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஸ்டார்ட் வந்து கொடுக்கலாம். 2 கப் 3 கப்பு கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு பாலுக்கு வந்து இது 2 நிமிஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ முடிஞ்சிடுச்சு. தண்ணி, பால், காஃபி, டீ இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காகவும் வந்து செட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாகவும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது புதுசாக வாங்கினதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து சுட வச்சு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ 1 டம்ளர் பால் வந்து நல்லா சுட்டுருக்கு. இதுவே வந்து அதிகமாக வைக்கக்குள்ள நம்ம 2 கப் 3 கப்புன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு பட்டு சாரீ. இதுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த சாரியோட ப்ளவுஸை நான் வந்து கொஞ்சம் கிராண்டாக 2 டேஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சாரியை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து லெமன் எல்லோ கலரில் பிங்க் பார்டரில் வந்து இருக்குது. முந்தானியும் வந்து பிங்க் கலரில் இருக்குது. அதில் நல்ல ஜரி ஒர்க்லாம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வர ஃப்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பிங்க் கலரில் டிசைன் இருக்குது. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வந்து இருக்குது. அதில் வந்து கோல்டு பார்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த எல்லோ கலர் வச்சுட்டு ஏதாவது வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் போல் தான் இருக்கும். ஆனால் வந்து ஆரி ஒர்க் பண்ணல, நார்மல் த்ரெட்டும் நார்மல் நீடலும் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு கூட இந்த ஒர்க்கு வந்து பண்ணலாம். அதை போல் செய்யக்குள்ள நமக்கு இந்த ஸ்டிச்சிங் இந்த நூலெல்லாம் வந்துட்டு நமக்கு வெளியில் தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து தைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டோன்லாம் தைச்சிருக்கிற அந்த ஸ்டிச்சிங் வந்து வெளியில் தெரியாது. இதெல்லாமே வந்து ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனு செயினெல்லாம் அதுக்கு மேலே வந்து நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோ கலர் சாரீன்றதுனால எல்லோ கலர் குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.